மரபுசாரா எரிசக்தி துறையில் 132,000 கோடி ரூபாய் அளவுக்கு பெரிய ஒப்பந்தத்தை போட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு 100,000 விவசாய மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை சென்னையில் இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். சூரிய மின் உற்பத்தி, புனல் நீரேற்று மின் உற்பத்தி மற்றும் எந்திர மின் திட்டங்கள் ஆகியவற்றை தொடங்குவதற்கான ஆலோசனை வழங்கவும் அதற்கு தேவையான நிதி திரட்டவும் இந்திய மரபுசாரா எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்துடன் இம்மாத தொடக்கத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். எரிவாயு இயற்கை மின் திட்டங்களை 800-ல் அமைக்கும் சாத்தியக்கூறுகளை ஆராயவும் மின் இழப்பை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பராமரிப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் புதிய மின் திட்டங்கள் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 10 ஆண்டு காலத்தில் 17,980 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் திட்டப்பணிகள் தொடங்க இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். சூரிய சக்தி மின்சாரம் தயாரிப்புக்கு முன்னுரிமை வழங்கவிருப்பதாகவும் அந்த வகையில் திருவாரூரில் முதல் சூரிய சக்தி பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய மின் இணைப்பு பெற்றவர்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்த வகையில் பொதுமக்களும் முடிந்த ஒத்துழைப்பை தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். புதிய மின் இணைப்புகள் தமிழ்நாட்டில் உழவு புரட்சிக்கு அடித்தளமாக அமைய வேண்டும் என்றும் உற்பத்தி பரப்பு அதிகரிக்க உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு புதிய இணைப்பு பெற்றவர்கள் மின்சாரத்தை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மின்சார தயாரிப்பு என்பதே மிகப்பெரிய செலவு வைக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது. அதனால் முடிந்த அளவிற்கு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். கடந்த கால தவறுகளிலிருந்து துறை மீள்வதற்கு அமைச்சர் அதிகாரிகள் மட்டும் உழைக்கப்பட்டது. பொதுமக்களாக இருக்கக்கூடிய தங்களால் முடிந்த அந்த ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும். உழவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு 100,000 உழவர்களுக்கு புதிய மின் இணைப்பு ஆணையை இன்று வழங்கியிருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் உழவு புரட்சிக்கு அடித்தளமாக அமையட்டும். உற்பத்தி பரப்பு அதிகமாக இது உதவிகள் செய்யட்டும். அனைவரும் சேர்ந்து இம்மண்ணையும் மக்களையும் காப்போம். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.